கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் அப்பா செஞ்ச பாவம் அம்மா செஞ்ச பாவம்லாம் என்னை சேராது, அதெல்லாம் சும்மா ஏமாத்ததுக்காக சொல்லிடறான். நீ ஏன் ஏழைகிற, உங்கள் தாத்தா செஞ்ச பாவம். நீ ஏன் நல்லா இல்லை, உங்கள் அப்பா செஞ்ச பாவம். உனக்கு என்ன பிரச்சனை, அப்பா அம்மா தான் நல்லதை செஞ்சாங்க. அப்பா அம்மா பிரச்சனை பண்ணால் யாருக்கு யாரு கேட்கணும், இப்போவே வச்சுக்குவோம் போலீஸு எல்லாம் கேஸு கோர்ட்டுன்னு வச்சுக்கோ. நான் தப்பாக பேசணும்னு உங்களே புச்சு போயிடுவாங்க. குரு செஞ்ச பாவம் சீடர்களுக்கு தான் வந்து சேருன்னே. நடைமுறையில் அப்படி இல்லை தானே. அப்படின்னா கடவுள் கிணக்கு இருக்குண்ணா, அர்த்தம் செஞ்ச பிரச்சனையும் எப்படி உண்டாகும். அப்பா ரோல் எத்தனை அப்பா வாயிட்ட ரவல் தானே, எனக்கு எத்தனை அப்பா ஜென்ம எத்தனை. ஆன்மீகம் புரியல, கடவுளும் புரியல, வாழ்க்கையும் புரியல, என்ன தான் நினச்சின்னு இருப்பேன். உன்னை ஏமாத்ததுக்கு சொல்கிற தந்திரம், நீ ஏன் பிரச்சனை எடுக்கிற, நீ பண்ண பாவம். என்ன புண்ணியம் பண்ண சரியாயிடும், சோறு போடு. எப்படி போகிறது கூடு, நான் யார், அன்னதான பிரபுவே நான். நீ உன் பேரே தெரியாது, நான் சொன்ன கூட சொல்ல மாட்டேன்றான் பெரிய தம்பி. உன் பேர் சொல்லுவான் அவன், ஆனால் என்ன சொன்ன, உன் பாவத்தை கழித்துக்கு என்ன செய்யணும், நீ எதுக்கு தானத்தை சிறந்ததுன்னா அன்னதானம் பண்ண என்ன ஆகும், நாலு பேருடைய பசியை தீர்த்தியன்னா என்ன ஆகிடும், என்னடா நினச்சிக்கிறீங்க. நான் உழைப்பேன், நான் பசி தீக்குது பாவத்தை பொழுது கொடுப்பேன், என் பேர் கூட சொல்ல மாட்டீங்க. அட்லீஸ்ட் கடவுள் கேட்குற மாதிரி சொல்லணும்ல, கோமலாவோட பாவம் தீர்ந்துட்டோம் கடவுளே, சொல்லணுமா இல்லையா. கோமலா இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறா, இந்த இனி சச்சாங்கத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு எல்லாருக்கும் பிரியாணி போட்டா, பீப் பிரியாணி, இந்த கோமலாவை ஆசீர்வதியம் கத்தாவே, சொல்லணுமா இல்லையா. ஏன் சொல்ல, இங்கே அதெல்லாம் சொல்லுவோம், யார் காசு கொடுத்தாங்க இந்த வாரம், இந்த வாரம் யாரும் கொடுக்கல. அதெல்லாம் கிடையாது, நீயே ஆணி குத்தினாக்கா செப்டிக்கு உங்கள் அப்பா கவுமா, உங்கள் அப்பா கிறிஸ்து கீழே உண்டார்னா நீ செத்துருவியா. அப்புறமா என்ன செய்யலாம், நீ அப்பாங்களை என்ன போய் அப்பாவுக்கு புண்ணியம் பண்ணுப்போ, எனக்கு வந்து சேர்த்து என்ன பண்ணுக்கலாம். அப்பாங்களுக்கு புத்தி சொல்லணும், இப்போ போனப்போ பிள்ளைங்களா பார்த்துட்டா. ஏன், அதெல்லாம் கிடையாது. உன் பாவம் உன் குற்றம்னா யாருது தான், பாவம் புண்ணியெல்லாம் யாருது தான், உந்து தான். அந்த வால்மீகியை கூப்பிட்டு கேட்டாங்களே, நீ இந்தடா நகையெல்லாம் திரும்ப போவோம் பொண்ணாட்டி என்ன பண்ண, இந்த பாவம்லாம் யாருக்குன்னு. அதெல்லாம் பாவம் புண்ணியெல்லாம் எனக்கு வராதரா, உன் வேலை என்ன புருஷன், சூறாக்கி சம்பளம் கொடுத்து தான் உன் வேலை, திருடுறதுன்னா பாவம் அந்த பாவம் உனக்கு. ஆனால் நீ கணவனாக எனக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, என்னை கவனிக்க வேண்டியது சொன்னாங்களா இல்லையா. எதுக்கு சொன்னாங்க, புருஷன் பாவம் பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டி பாவம் புண்ணியதுலாம் கிடையாது. அவங்கவுங்க யார் தான், எல்லோரும் இண்டிவிஜுவல் தான். அதனால் உங்கள் பாவம் புண்ணியம் தான், நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான். இது வந்து கணக்காக உங்களை அது மாதிரி குற்ற உணர்வு ஆக்கிறதுக்கு, எங்கள் அப்பா பாவம் பண்ணார், அது எங்கள் தாத்தா ஏமாந்து செருப்போலனா யார் பிரச்சனை, இது யார் பிரச்சனையா, இது தாத்தா பிரச்சனை. ஏன் பிரச்சனையா, இது எங்கள் உங்கள் தாத்தாலாம் அப்படி இல்லை, நீ ஏன் அப்படிக்கிறேன்னு கேட்டேன்னா. இப்போ கூட உதயநிதியும் அந்த வடிவேலும் ஒரு படம் எடுத்தாங்க, உட்காருப்பா உட்காரு உட்காருத்தாம்பா பிரச்சனை, உட்காருப்பான்றான் அவன். ஒருத்தர் இவ்வளோ பெரிய சேர் வச்சுன்னு உட்காந்துன்னு பேசிக்கிறானே, நம்மளாம் எப்பேற்பட்ட ஆளுன்னா என்ன பிரச்சனை, எங்கே இப்பா இந்த கேள்வியில் எங்கேருந்து வருது, எங்கேருந்தியா. அவ்வளோ திமுற ஆணவத்தில் இருக்கிறான் ஒரு ஒத்தனும், டே உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ மாங்காய் முருகா, நீ என்ன எனக்குற, கடவுளும் தெரியாது, கதை வார்த்தையும் தெரியாது, வாழ்க்கையும் தெரியாது, லூசு கல்வியும் தெரியாது, நாய் சொம்மனா கேள்வி கேட்டுக்கிற புறம்போக்கு என்ன பண்ண உன்ன முருகா. பாவம்லாம் புண்ணியெல்லாம் யாருக்கு தான், நான் செஞ்சா பாவம் யாருக்கே, ஆ நான் குஷ்டங்க என் பிள்ளைக்கு வந்து ஆங்க ஒரு ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா, யார் பாவம் யாருக்கே. சொத்தெல்லாம் போகுதுன்னா நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம், அந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஊரில் தான் அதெல்லாம், வெளிநாடுகள்லாம் போனால் அப்படி கிடையாது, புள்ள அப்போ சேர்த்துட்டோன்னா புள்ள பாதி காசு கொடுத்து தான் வாங்கணும் இடத்த. ரெண்டாவது உங்களுக்கு பர்மனெண்டெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க, லீஸுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கணும். இங்கே உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துறாங்க, நான் பட்டாவில் ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க, நாங்கள் எங்கிட்ட தேவைப்பட்டா என்ன பண்ணிப்பான், ஆமாம் அபகரிச்சுப்போம், உண்டான காசை ஒன்றா என்ன பண்ணுவான் கொடுப்போம், அவ்வளோதான்.
அதுதான் பட்டா உங்களுக்கு கிடையாது இங்கே. அதனால் வந்துக்கிறீங்க வாழணும். இந்த பாவம் முன்னியும் நாங்கள் வந்து அப்படியே ஒரு ஆசனம் பண்ணத்துறோம், நாலு பேர் சோறுலாம் காப்பாற்றணும், எல்லாம் எங்களை பாராட்டாங்க. பாராட்ட வந்தால் என்ன மாதிரி ஆள்கிட்ட வந்து பாருங்கள் திட்டுவோம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டார், நாங்கள் வந்து நாலு அனாத குழந்தைங்களை காப்பாற்றுறோம், உங்களால் முடிஞ்ச காசு என்ன பண்ணுங்கள், ரெண்டு மோதிரம் போட்டுக்கிறீங்களே ஒரு மோதிரம் கொடுத்தான்னு கேட்டார். நாலு குழந்தை பசி திரும்ப இல்லையா, இது நல்லா தான் இருக்குது, நாலு பண்ணியா நீங்கள் வளர்க்கலன்னு கேட்டேன். நாலு பண்ணி வளர்க்கணும்னா காசு கொடுப்பியே, நீ உன்னுடைய இரக்கத்தை எப்படி பண்ணுங்கிறாங்க, ஏமாத்துறாங்க. உன்னுடைய இறக்கு சிந்தனை என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. இருக்கட்டும், ஆசிரம நத்தரூர் எப்படி போகிறாரு, அந்த அங்கே இருக்கிற அனாதைங்க எப்படிங்கிறாங்க, நீ சோறு வைத்துமே கொடுக்குது நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி பாறேன். சார் நீங்கள் காசாக கொடுத்துட்டா நாங்கள் இஷ்டமாக வாங்குவோம், இன்றைக்கி நீங்கள் பிரியாணி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பான், கேட்டுக்கிறான். ஆனால் இந்த பாவ முனியெல்லாம் யாருதே, உங்களுக்கு தான். இது வந்து வளர்க்குறது, ஏழைங்களை வளர்க்குறதுக்கு ஐடியா, அனாதைங்களை உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பம். அனாதைங்களை எப்போ உருவாகுவாங்க, எப்பயும் அனாதை உருவாகுவாங்க, அனாதாசிரமம் கட்டினா தான் உருவாகுவாங்க. கொஞ்சம் படிக்க முடியாதவங்களாம் எங்கே போய் விடுவான், கொஞ்சம் காப்பாற்ற முடியாத குழந்தை என்ன பண்ணுவாங்க, இல்லை திருத்தணமாக பேசுகிற புள்ளி என்ன எதுவுமே எங்கே விடுவாங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், இல்லைண்ணா அவன் பெற்றது அதுதான் காப்பாற்றணும்னா, இல்லை வாழ்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறேன் நான். பாவம் புண்ணியம் சொல்லி நிறுத்திட்டுனா என்ன, உழைக்கிறதுக்கு 1008 வழி, இது கற்றுக்கிறதுக்கு வேலைக்கு நிறைய, இது என்ன பண்ணலாம். அதனால் அப்பா பாவம், அப்பா பாவம் பண்ணால் யார் பாவம் அதே, அப்பா பாவம், அம்மா பாவம் பண்ணால் யார் பாவம் அதே, அம்மா பாவம். அப்பா அம்மா ஒரு கருவி என்னை உருவாக்குனாங்க, நான் நன்றியோடு இருக்கணும், அது தப்பு கிடையாது. எங்கள் அம்மா அப்பாக்கு நான் எப்படி இருக்கணும், நான் என்னை பெற்றாலே என்னை காப்பாற்றினாலே நல்லா இருக்கணும், அவர் வரி ஏறிக்கூடாது, அவர் சாப்பிட்ணும், அவளை தூங்கணும், என்னை காப்பாற்றினாரு, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், உழைச்சார், இன்றைக்கி ஒரு நடக்க முடியாமல் இருக்கிறாரு, அவரை காப்பாற்றணும், தப்பு கிடையாது. நான் பெற்றுட்டேனே, நான் அதை வாழ வைக்கணுமே, அது நடக்கணுமே, இது போகணுமே, நானும் என்ன பண்ணேன், பிள்ளைங்க மேலே பாசமாக அட்டாச் பண்ணிட்டா வாழ வைக்கிறதுக்கு வழியை சொல்லணும், அவ்வளோதான். என் பாவெல்லாம் உனக்குடான முடியுமா என்ன, என் பணம்லாம் உனக்குன்னு சொல்லலாம், பாவெல்லாம் அது எப்படி தெரியுமா இருக்குது, நான் சாப்பிட்டு நீ பேளுன்ற மாதிரி இது, இது மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்ட்டே நீங்கள் சாப்பிட்ட நீங்கள் தான் பேளணும், அப்பா அப்பா சாப்பிட்டான்னு பிள்ளையோ பிள்ளை சாப்பிட்டான்னு அப்பாவோ பேள முடியாது. சொத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, வேறு யார்கிட்ட கொடுக்குறதே, நெருக்கமாக இருந்து யாரே, அதனால் கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் அதெல்லாம்னா இல்லை, அதெல்லாம் பாவ புண்ணியத்துக்கு. நீங்கள் தர்க்கவாதத்துக்கு வந்தீங்கன்னா தப்பா போயிடும். இப்போ இங்கே வந்து உட்காந்து ஒருத்தர் தபம் தர்க்கம் பண்ணுறேன்னு வச்சு தபாக்குன்னு, பெரியசாமி உன்னத்தம் வந்துட்டாங்க, அவன் வந்து சொல்கிறான் இப்படிலாம் கிடையாது, நீ சொத்து எப்படி கொடுக்குறோ அப்படித்தான், அதுவும் நான் என்ன நம்ம அவன் முடியும் பேசினுக்க முடியும், அவன் மாதிரி பேசிக்கணும் வாய முடுறான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும்பா, இல்லை என்ன ஆவான் முடிவுக்கு வர முடியுமா, பேசினே இருந்தா கதை சொல்லாமா சொல்கிறத, நானே அந்த பக்கம் எடுத்து கொடுக்கலாமா இல்லையா, கொடுக்கலாமா இல்லையா, வக்கீல் அப்படித்தான் போய் வாதாடி இருந்துக்கிறான், செம்ம குடி நைட்டு மறுநாள் யாருக்குள்ளேன்னு தெரியாமல் பேசியிருந்துக்கிறான், மதியானம் வரைக்கும் சாப்பாடு பிரேக்கில் சொல்கிறாரு செக்ரட்டரி, சார் நம்ம கிளைண்ட் ஆகும் இல்லை, நம்ம பேச வந்தது ஒய்யை நீங்கள் எக்ஸை பற்றி பேசிக்கிறீங்கன்னு, இதெல்லாம் என் எதிர் எதிர்கட்சி வக்கீல் பேசுவார்னு ஆரம்பிச்சிட்டான். எப்படி ஆரம்பித்தாங்க திரும்ப போய், இந்த பாயிண்ட்லாம் யார் சொல்லுவார், எதிர்கட்சி நீ திரும்ப பிரேக் பண்ணுவோம் அது அப்படியே. அந்த மாதிரி நீங்கள் தர்க்கவாதத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன ஆயின்னு இப்பீங்க, கடைசி வரைக்கும் முடிவுக்கு வர முடியாது. நான் முடிவுக்கு வந்துருங்கன்றேன் நான், உங்கள் பாவம் புண்ணியம் உங்களுக்கு, அவ்வளோதான். இதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது, இல்லைலாம் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அதனால் எப்படின்னா செய்யுங்க, நம்ம புண்ணியம் சேர்த்து வச்சிடலாம், பாவம் சேர்த்துலாம் கிடையாது, உங்களை எண்ணெயில் வறுப்பாங்க பொறிப்பாங்கலாம் கிடையாது, உங்களுக்கு உங்கள் மனம் சரியாக வேலை செய்யாது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீங்க, பட்டா தூங்க மாட்டீங்க. பாவம் செய்யாது இரு மனமே என்ன, பாவம் செய்யக்கூடாது தான். பாவம்னா என்னன்னா உனக்கு நீயே செஞ்சிட தீங்கு, செருப்படாதது, உன்னை நீ சந்தோஷமாக வைக்காதது, நல்லா சாப்பிடாதது, எவன் பேச்சை கேட்டு வாழாமல் போனது, இதெல்லாம் பாவம். என் பேச்சை கேட்டு நீ வாழலைனா பாவம், என் பேச்சை கேட்டு நீ வாழ்ந்தால் புண்ணியம் உனக்கு, எனக்கு இல்லை. ஏன் நான் எங்கே இப்போ பேசும்போதே நான் புண்ணியம் செஞ்சவன் தான், நீ கேளு கேக கட்டி போகிறான், பேசும்போது என்ன பண்ண போயிடுறேன், ஐ ஆம் ஹாப்பி, ஸோ ஹாப்பி, சந்தோஷமாக பேசிட்டு போய் நேர்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை புரிஞ்சதை நேர்மையாக சொல்லிட்டு போகிறேன், உண்மையாக சொல்கிறேன், புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு, மாற்றுக்கருத்தே கிடையாது. நீ செஞ்ச என்ன தான் பண்ணா, இதை நீ மனப்பாடம் பண்ணிக்கோ, கக்கா நான் தான் போனோம், கல்யாண வீட்டுக்கு போய் நிறைய சாப்பிட்டேன், புள்ளையை போய் என்ன பண்ண முடியாது, டாய்லெட்டுக்கு அனுப்பவே முடியவே முடியாது, பிள்ளையாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி என்ன பண்ண முடியாது, டாய்லெட்டுக்கு அனுப்ப முடியாது, இந்த ரூல் தான்.
இப்போ இதுக்கு நீங்கள் எதிரெல்லாம் தருவாகலாம் பண்ணலாம், இது கூட எதனா வந்துச்சு அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமாம், பிள்ளைய பேசப்படி சொல்லலாம், அதெல்லாம் அதெல்லாம் நீங்களே சொல்லி மூத்திரம் பெய்ய முடியாத அளவுக்கு பேச போயிட்டேன்னா பிள்ளைங்க தான் தூக்கி வரலாம், தர்க்கம் பண்ணின்னு போகலாம், அதெல்லாம் முடிவுக்கு வர முடியாது. சரியா? நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.